வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்டர்வியூஸ்னு உங்ககிட்ட பேசிட்டுருக்கிறது சேது. இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, போன பதிவில் எளிய உடற்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். அதை பார்க்க தவற விட்டவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலை கல் போல ஆக்கக்கூடிய இரண்டு வகையான கனிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலை கல் போல மாற்றக்கூடிய இரண்டு வகையான கனிகள் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது பெரிய நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, விட்டமின் சி, பொட்டாசியம், காப்பர், மேக்னீஸ், அது மட்டும் இல்லாமல் அதிக அளவான ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கலோரிஸும் ஃபேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, நான் இந்த காட்டு நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரேன், அதனால் எனக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதலாவதாக பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த காட்டு நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்குது. அதாவது சர்க்கரை லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால, இது நீரிழிவு நோயாளிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இரண்டாவதாக இதில் இருக்கிற காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இரத்த நாணங்கள், அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்களில், அது இல்லாமல் இதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள், மூளைக்கு போகிற இரத்த குழாய்களை சீராக வச்சுக்குது, ஆரோக்கியமாக வச்சுக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மூன்றாவதாக இதில் இருக்கிற மேக்னீஸ் நம்ம உடலில் இருக்கிற எலும்புகளுக்கு சத்து கொடுக்கறதாக இருக்குது, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற நோயெதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதாக இதில் இருக்க பொட்டாசியம் என்ன ஆகுது அப்படின்னா, ரத்த அழுத்தத்தை குறைக்குது, அதை கட்டுப்பாட்டில் வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவதாக இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பாடியோட மெட்டபாலிசம் ரேட் வந்து கண்ட்ரோலில் கரெக்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெல்லிக்காயை வேறு விதமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நெல்லிக்காயை நம்ம தைலமாக செஞ்சு தினமும் தலைக்கு தேய்த்து குளித்து வரும்போது கண்ணோய் சரியாகும், அது இல்லாமல் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நான் உடலை கல் போல் ஆக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் உடலை கல் போல் ஆக்கும், நோய் வராமல் காக்கும் அப்படின்ற ஒரு வாக்கியமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே இளமையான தோட்டத்திலே இருப்போம், உடலை வந்து கல் போல் எந்த நோயும் வராமல் இது காக்கும் அப்படின்றதையும் நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு காயை தான் இருக்குது. இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குது அப்படின்றத வரிசை இப்படி பார்க்கலாம். முதலாவதாக இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இரண்டாவதாக இதில் இருக்கிற சிட்ரிக் அமிலம் என்ன பண்ணுது அப்படின்னா, உடலில் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மூன்றாவதாக இதில் இருக்கிற சிட்ரிக் அமிலம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம செரிமானத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது, செரிமான பிரச்சனை வராமல் இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதாக உடலில் இருக்கிற ஆன்டிபாடிஸை இது அதிகரம் செஞ்சு தொற்று நோய் கிருமிகளை உடலில் அண்ட விடாமல் அதிகம் செய்யாமல் இது காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாவதாக உடலில் இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுத்தன்மையை இது வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த பித்த நரை, அதாவது உடலில் பித்தம் அதிகமாகி இளமையான வயசுலேயே ஒரு நரைமுடி வரதை இது தடுக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இது இந்த புத்தி தெளிவற்றத்தன்மை, புத்தி கூர்மை அதிகரிக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சையை வச்சு தேய்ச்சி குளித்தா சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலுமிச்சை ஜூஸை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடலை வந்து கட்டமைப்பாக ஒரு வடிவமைப்பு இது கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க.
ஏன் இந்த இரண்டு கனிகளையும் உடலை கல் போல மாற்றக்கூடியது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இது சித்த மருத்துவ காயக்கற்ப மூலிகையில் ஒன்றாக இருக்குது. காயக்கற்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காய அப்படின்னா உடல், கற்பம் அப்படின்னா கல் போல ஆக்கக்கூடியது அப்படின்றது நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடலை நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிறதுக்கான காய்களை அதிகமாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது மாஸ்க்கு, வீட்டுக்கு வந்த உடனே சானிடைசர், கையை வந்து சோப் போட்டு கழுவுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், வெளியே போனால் சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் நாம் சொல்லிக்கிட்டு இன்றைக்கு இந்த பதிவில் இந்த இரண்டு வகையான கனிகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.